வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி, நாளை முதல் தமிழ்நாடை எதிர்பார்த்த 6 நல்ல செய்தி, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கியில் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் வருகிற 26ஆம் தேதி வரை, அதாவது 26ஆம் தேதி வரை பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் இப்போதைக்கு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு மழையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 27ஆம் தேதி மழை இருக்கும் அப்படின்னு சொல்லலை. 26ஆம் தேதி வரைக்கும் வறண்ட வானிலை, அதுக்கு பிறகும் அதே மாதிரி இருக்கலாம், மழையும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி மழைக்குனா வாய்ப்பில்லை, பனி மட்டும் அதே அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. பெண்களின் திருமண வயது 21 ஆக்க மக்களவையில் மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டி 16768 பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் என்னதான் வந்து போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கினாலும் பேருந்து கட்டணம் வந்து உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ரயில்களில் பெண் பயணிகளுக்கு விரைவில் தனி இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு கூடுதல் வசதிகள் வழங்கப்படும் என்று மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் அட்டைக்கே 21 விதமான பொங்கல் பரிசுகள் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. எல்லாருக்குமே ஜனவரி 3ல் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஜனவரி 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் கிடச்சிரும். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. இதே மாதிரி பல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.